வணக்கம், வெல்கம் வித் மீ ஷோ. ஸோ ராயல் தெலுங்கு படி சேனலில் வந்து பார்த்துட்ருக்கோம். என்ன கம்பெனி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்டு பார்க்க போகிறோம். இந்த கம்பெனியை வந்து யார் கேட்டாலுமே தெரியும் தெரியாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பட் எனக்கு பிடிக்கும் பிடிக்காத மட்டும்தான் இந்த கம்பெனி வந்து சொல்லுவாங்க, தவிர எனக்கு இந்த கம்பெனி தெரியவே தெரியாது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த வேர்ல்டு வார் டூவில் யூஸ் பண்ண பைக்கில் ட்ரெடிஷ்னல் பைக்லையும் அது ஒரு சூப்பரான பைக்கு, எனக்கு கூட பிடிக்கல. பட் ஆனால் இது கதையை பேசிகிட்டு இருக்காமல் நம்ம கம்பெனிக்குள்ளே போவோம் வாங்க. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. அண்ணன் கையில் எம்புட்டு அழகாக வரைகிறாரு. நான் ரஃப் நோட்டில் போட்டு வரைஞ்சி பார்த்து சுத்தமாக வரல. பட் ஆனால் இங்கே 100% கையில் மேன் பவரில் மட்டுமே எல்லாமே செய்கிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, அண்ணன் கை நெடுக்கமே இல்லாமல் எம்புட்டு சூப்பராக செய்கிறாரு. இங்கே மிஷின்ஸ்லாம் எதுக்குமே வேலையே இல்லை, கைக்கு மட்டும்தான் வேலை. ஏன்னா ட்ரெடிஷ்னல் பைக்கில் கையில் தானே பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயம் இங்கே. அதான் கஸ்டமர்ஸ்க்கும் முடியும், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இது லைக் பண்ணுவாங்க. ஏன்னா அங்கே வந்து ஸ்டிக்கரிங்ஸ் தான் எல்லாமே ஓகேவா. அதுக்கப்புறம் தாண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜினோட கவர் பளிச்சுன்னு இருக்கணும்ல. இன்ஜின் தான் முக்கியம். மனுஷனுக்கு எப்படி இதே தொழில் முக்கியமோ பைக்குக்கு இன்ஜின் முக்கியம், அது மாதிரி வந்து இன்ஜினை கூட பார்த்து பார்த்து சிஎன்சி மிஷினில் வச்சு ஓட்டுவாங்க. பட் ஆனால் சுத்தம் பண்ணுறது எல்லாமே கையில் தான், எதுவுமே வந்து மிஷின்ஸ்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மிஷின்ஸ் வந்து ரெண்டு கலர் யூஸ் பண்ணுவாங்க இன்ஜினில், பிளாக் அண்ட் சில்வர். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா சில்வர் தான் ரொம்ப பிடிக்கும். பார்த்தோன்னா மெட்டல் எஃபெக்ட் தரும், பட் பேக்லாம் அவ்வளோ எஃபெக்ட் தராது. நம்ம பார்க்கணுன்னா எக்ஸ்போர்ட்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது வந்து சில்வர் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா சில்வர் தான் உங்களுக்கு சல் பிடிக்கும், அப்படியே பளிச்சுன்னு தெரியும். குரோம் பிளாக் பார்த்துருப்பீங்க நீங்கள், ராயல் என்ஃபீல்டில் குரோம் பிளாக்ல வந்து சில்வரில் பார்த்து பார்த்து இன்ஜின் போடுவாங்க. ஃபோக் முதல் கொண்டு இன்ஜின் கவரில் அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். நான் தட்டு போட்டு சோறே சாப்பிடுவேங்க, மூஞ்சி கூட பழுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கம்பெனியில் சூப்பர் எஃபெக்டில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 100% கையில் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ கூட பார்த்தா கூட உங்களுக்கே தெரியும், பட் எல்லாமே பார்த்து பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. செம்மல்ல இதெல்லாம் ராயல் என்ஃபீல்டு ஸ்லைக்கர்ஸ்லாம் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் அம்பிட்டு தகச்சி போய் நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்ஜினில் 2 டைப் ஆஃப் இன்ஜின்ஸ் இருக்குது, ECU அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் D71 அப்படின்வாங்க. ECU அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டொமஸ்டிக்கில் ஓடுற இன்ஜின்ஸ் தான் ECU-னுவாங்க. அப்படின்னா அந்த இன்ஜின்ஸ் வந்து நிமிஷத்துக்கு 52 செகண்டுக்கு ஒரு இன்ஜின் இறங்கணும். அப்போனா ஒரு நாளைக்கு ஷிஃப்ட்டில் 500 ஷிஃப்ட் வந்து இறங்கிடும் அப்படின்னு மேனுஃபேக்சரிங்கில் பளிச்சுன்னு இருக்கே. அப்படின்னு ரூம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜின் ஷாப். எப்படி ஒரு மனுஷனுக்கு உயிர் முக்கியமோ அதே மாதிரி பைக்குக்கு இன்ஜின் முக்கியம். ஆமாம், அதே தான் இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே கையில் மேன் பவர் தான், எல்லாமே பார்த்தாலே தெரியும். அந்த நண்பருக்கு திருட்டு மொழி முழிக்கிறாரு, பக்கத்தில் இருக்க அக்காவை பார்க்குறாரு போல அப்படிலாம் இல்லை. இங்கே கேர்ள்ஸுக்கும் முக்கியத்துவம் கண்டிப்பாக இருக்குது. இன்ஜின் ரெடி பண்ணால் அவங்க தான் ரொம்ப பொறுமையாக பார்த்து பார்த்து செய்வாங்க. ஒரு பொருளையும் மிஸ் பண்ணாமல் அவங்களால கரெக்டாக அசம்பிள் பண்ணி சம்பா அசம்பிளியில் அவங்கள அடிச்சுக்க ஆளே இல்லை. சிங்க பின்னே அப்படி பாட்டு போட்டாலும் அது உண்மைதான். அந்த அக்கா பாருங்க எவ்வளோ கேமரா அழகாக நாய்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சே, நாய்ஸ் பண்ணுறாங்களா, அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்களா தம்பி, நாய்ஸ்னா அது மெக்கானிக்ஸம் ஓகேவா. அதுக்கப்புறம் தாண்டி பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க தான் அதிகமாக இருக்குல்ல அப்படின்னு பார்த்தா உண்மையாக அது பெருமையாகவும் இருக்குது. எனக்கு இன்ஜின்ஸ்லாம் ராயல் என்ஃபீல்டில் கேர்ள்ஸ் சூப்பரில் அப்படின்ற மாதிரி. சப் அசம்பிளியில் வந்து நம்பர் ஆஃப் பெயிண்டிங் டெஸ்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் என்னன்னா நம்ம கவர் இன்ஜினோட மேல் கவர் டாப் கவர் இன்ஜின் கவர் அப்படின்னு சொன்னால் டெக்னிக்லாம் சொன்னால் வந்து சத்தியமாக புரியவே புரியாது. நீ வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அதுக்காக சொல்கிறேன். இது வந்து இன்ஜினோட லெஃப்ட் RH கவர், HH கவர்னுவாங்க, மேலே வந்து டாப் கவர் அப்படின்வாங்க. இந்த மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஹா எனக்கு தெரியும்டா தம்பி, அது லிட் கவர் லைட் கவர் அப்படின்னு. பட் ஆனால் இன்ஜின் அழகாக இறங்குதுடா அப்பா சாமி அப்படின்னு பார்க்கும்போது ராயல் என்ஃபீல்டு லவ்வர்ஸ்லாம் அப்படியே ஹாஹா இந்த இன்ஜின் நம்மளுக்கானதாக இருக்குமோ அப்படின்னோடனே. இன்ஜினுக்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும், அந்த இன்ஜினை வந்து இது அந்த நம்பருக்கு இது அப்படின்ற மாதிரி. இந்த நம்பருக்கு வந்து ஒரு 6 டிகிரிஸில் ஒரு நம்பர் தருவாங்க. இந்த இன்ஜினுக்கு இந்த பார்ட்ஸ்லாம் கரெக்டாக அசம்பிள் ஆயிருக்கு, இந்த இன்ஜின் வந்து டெஸ்டிங்கில் ஓகே ஆயிருக்கு அப்படின்வாங்க. டெஸ்டிங் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மேனுஃபேக்சரிங் செம்ம சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து அதில் வந்து அந்த வண்டியோட RPM எல்லாமே கனெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து தாண்டி போயிட்டாலே அந்த இன்ஜினோட RPM அவ்வளோ அழகாக கண்ட்ரோல் பண்ண அந்த மெக்கானிசம் சூப்பராகவே இருக்கும். முக்கால்வாசி எங்கள் கேர்ள்ஸ் தாங்க செம்ம சூப்பராக வேலை செய்வாங்க. சிங்கப்பெண்ணே சாங்லாம் போட்டுடலாமா நம்மளே அவங்களுக்கு அப்படின்னாலும் உண்மை தான் அது. ப்ரௌட் ஆஃப் யூ கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தாண்டி பார்த்தோன்னா எம்பிட்டு அழகாக இருக்குடா அப்படின்னு ஒன்று. இன்ஜினில் D71 இன்ஜினை நான் மறந்துட்டேன், ECU இன்ஜின் UCU இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பாமல் UCU இன்ஜின் D71 இன்ஜின் சொல்லுவாங்க கரெக்டாக. அப்படின்னா D71 இன்ஜின்னா இமாலயாவில் யூஸ் பண்ணுவாங்க. இந்த லாங் ஆஃப் ரைட் ஆஃப் லடோனா அப்படின்னோடே மறந்துட்டியடா தம்பி உளராத அப்படின்னாலும் லடாக் அப்படின்ற ட்ரிப் ஆஃப் ரைட் ஆஃப் அப்படி லாங் ஆஃப் இந்தியா அப்படின்னா நம்ம D71 இன்ஜின் ஹிமாலயன் தான் ஞாபகம் வரும். எல்லாருமே அங்கே இன்ஜின் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இன்ஜின் ரெடி பண்ண எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்தில் அந்த இன்ஜினை ரெடி பண்ணி இறக்கிடுவாங்க. ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 150 வண்டி கரெக்டாக இறங்கிடும் அப்படின்னாலும் அதுதான் உண்மை. ECU இன்ஜின்னா அது வந்து ஒரு ஷிஃப்ட்டுக்கு வந்து 800 வண்டிக்குள்ளே இறங்கிடுவாங்க கண்டிப்பாக. செம்ம மேனுஃபேக்சரிங் பவருங்க, செம்ம ஹேண்டிலில் யூஸ் பண்ணுறதால எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நானே பார்த்து தகச்சு போய் நிற்பேன் ஒரு ஒரு நேரத்தில். இன்ஜின் ஷாப்பில் தனக்கு பிறந்த குழந்தை எப்படி பார்த்து பார்த்து வளர்ப்பாங்களோ அதே மாதிரி தான் அங்கே எல்லா ஒரு பொருளையும் பார்த்து பார்த்து ஃபஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பீட் கேட்டிருப்பீங்களே டப் 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 டப், எங்கள் கடை அண்ணாச்சிலாம் வண்டி ஓட்டுவார் பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும் அந்த பீட்லாம் சூப்பராக
அக்கா இருக்குல்ல, அக்கா செட் பண்ணுங்கக்கா, மேலே செட் பண்ணுங்கக்கா ஹெட்ல அப்படின்னு ஒன்னே. அது வந்து என்ன செட் பண்ண போறாங்கன்னா கேம்ஸ். இது யூசி இன்ஜின் பார்த்தாலே சூப்பராக இருக்குல்ல, நீங்களாம் பார்த்துருப்பீங்க ராயல் என்ஃபீல்ட் பைக்ல, கிளாசிக்ல பார்த்துருப்பீங்க. இதோட இன்னும் முக்கியமான விஷயம்னா ஒரு ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜ் குவாலிட்டின்னு இருப்பாங்க. கம்பெனின்னு பார்த்தீங்கனாலே ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் தான் முக்கியமான பர்சன்ஸ். அவங்க வந்து ப்ரொடக்ஷன் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ குவாலிட்டி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து குவாலிட்டி இல்லைனா வேலைக்கே ஆகாது அந்த இடம். ஒரு பொருளை பார்த்தோம்னா சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 100% சர்டிஃபிகேட் கொடுக்குறது குவாலிட்டியில் மட்டும்தான் முடியும். பட் ப்ரொடக்ஷன்லாம் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மட்டும்தான் முடியும்னாலும் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் முக்கியம். உனக்கு ஆர்எச் கண் முக்கியமா எல்எச் கண் முக்கியம்னு கேட்டாங்கன்னா எனக்கு ரெண்டு கண் தான் முக்கியம். பார்த்தா எப்படிங்க நீங்கள் கேட்குறீங்க? ஏங்க இப்படிலாம் ஒரு கேள்வி கேட்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக ரெண்டு கண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இங்கே ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் அப்படின்னு. அது பார்த்தோன்னே இன்ஜின்ஸ்லாம் ரெடி பண்ணி சூப்பர் சூப்பராக நிற்க வச்சு இறக்கியாச்சு, இதுக்கப்புறம் வந்து இன்ஜினோட டாப் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னு ஒன்று செம்ம ஹாப்பினஸ். நான் பார்க்கும்போது எல்லாம் இன்ஜின்ஸில் உள்ளே யாருனா பார்க்க விடுவாங்களா, நம்ம பார்க்குறோன்னா செம்ம லக்கி பர்சன்ஸில். இதே ராயல் என்ஃபீல்ட் லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஹா சூப்பராக இருக்குல்ல உள்ள அப்படின்னு கண்டுபிடிக்காத குறைதான். பைக் லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ யோ சிசி இன்ஜினா அப்படின்னு சொல்லி டீசா வண்டியோட இன்ஜின்ஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. 600 cc ஆட் சூப்பர் ரைட் ஆஃப் கேர்ள்ஸ்லாம் பார்த்தோன்னு லைக் பண்ணிப்பாங்க இந்த இன்ஜினை. இப்போ BS4 BS6லாம் வந்தோடனே BS4 எல்லாம் லைக் பண்ணாமல் விட்டு BS6 அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணிக்கணும், வேர்ல்ட் ஆஃப் ஹெல்த்துக்கு காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணோடனே, வேர்ல்டை காப்பாற்ற போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காப்பாற்ற போகிறோம். BS6ல வந்து அப்டேட்டாக எல்லா வெர்ஷன்ஸும் சூப்பராக வந்துட்டுருக்கு. இப்போ வந்து ஒரு பைக் லான்ச் ஆக போது அந்த பைக் பற்றி நான் பேர்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் அது இன்ஜின் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஹாலிவான்ஸ் பைக் பார்த்துருப்பீங்களா, அந்த பைக்கோட மாடலை அப்படி இல்லாமல் இப்படியும் இல்லாமல் அப்படியே கரைச்சி ஊற்றி ஜாவாலேருந்து கொஞ்சம் எடுத்து, ஹாலிவான்ஸ் பைக்லேருந்து கொஞ்சம் எடுத்து, அப்படியே கிளாசிக்கில் கொஞ்சம் எடுத்து, அப்படியே ட்ரெடிஷ்னல் பைக்கை சுத்தமாக சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அந்த பைக் வந்து ரோட்ல ஓட்டு பண்ணி எல்லா ஃபிகரும் ஒன்று தான் பார்க்கும். நானும் சத்தியமாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே சொல்கிறது எனக்கு ஒரு D71 இன்ஜின்ஸை ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சாச்சு. இன்ஜினோட மேனுஃபேக்சரிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த இன்ஜின்ஸில் வந்து நீங்கள் ரெஃப்ரெஷனாக ஆல் எச் அப்சென்ட்டை பார்த்துருக்கும் போது அந்த சூப்பரான ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நேரில் பார்க்க முடியுமான்னு உங்களால் தெரியாது. பட் ஆனால் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மக்களே. வணக்கம்னே சிஎல் அண்ணே, அவங்களோட பார்த்தீங்கன்னா வந்து கம்பெனியில் ரொம்ப முக்கியமான பார்ட்ஸ் வந்து இன்ஜின்ஸில் என்ன மூவ் பண்ணுறது அவங்கள ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்ஜினோட ஸ்பேஸ்லாம் காட்டும் போது செம்ம சூப்பராக இருக்கும். இன்ஜின் கம்பெனி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா செம்ம க்ளீனாக இருக்கும், உள்ளே வந்து ஒரு தூசி துரும்பே இருக்காது, அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க இன்ஜின் ஷாப்ஸ்லாம். எனக்கு இன்ஜின் ஷாப்பில் ஏன் போகணுன்னு பிடிக்குன்னா நிறைய பொண்ணுங்க இருக்கும், அதை பார்க்கலாம் அப்படின்னு போவேன். பட் ஆனால் பார்க்க விட மாட்டாங்க நம்மளை, ஏன்னா வந்து இன்ஜின் ஷாப்புக்கு தனியான ஒரு ப்ரைவேட்டான கார்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த கம்பெனிக்குள்ளே அப்படின்னு எனக்கு நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் அது உண்மை தான், அவங்க வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தருவாங்களா, ஏன்னா நைட்டில் கேபும் பகலில் தனித்தனியாக உட்காருங்க, பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து பொண்ணோட ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அதிகமாக அந்த கம்பெனியில், இதுவும் ஒன்று. பட் இந்த கம்பெனி சொல்லும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, நானும் இந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா என்னால் கண்டிப்பாக முடியவிடையே. நான் ஒரு பெஸ்ட் யூடியூபராக ஆகணும்னு தான் ஆசைப்பட்டுருக்கேன். அதனால தான் இவ்வளோ மூச்சு பிடிச்சி பேசிகிட்டு இருக்க மக்களே, உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியை பற்றி யூடியூப் வியூஸ்லாம் அப்படின்னும் போது எனக்கு பெருமையாக இருக்குது. எது பிடிக்குதோ அதை மட்டும் தான் வேலையாக செய்யணும்னு நானும் சொல்கிறதால நீங்களும் அதே தான் செய்யணும் ஓகேவா. இங்கே அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது வந்து டெஸ்டிங் ரூம்ஸ். இந்த டெஸ்டிங் ரூம்ஸில் வந்து ரெண்டு அண்ணனுங்க பார்த்தீங்கன்னா உட்காந்துருப்பாங்க, சைலன்சர் ஒரு பைப்பை சொல்லிட்டு, பெட்ரோல் ஒரு பைப் சொல்லிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு டக்க 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 டக்கட்டு அந்த சவுண்டு கேட்கும்போது அப்படியே தள்ளும். அந்த கம்பி சிஸ்டத்துலாம் பார்த்தா ஃபுல்லாக போக தள்ளும் அப்படின்ற மாதிரி இன்ஜின் சாம ஸ்பீடில் 600 cc போதும் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஆர்பிஎம் அளவுலாம் கம்மியாக இருக்கான்னு சொல்லி அதுக்கு மிஷின்ஸ் ரைட்டர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க, அதை உட்காந்து கணக்கெடுப்பாங்க. இவ்வளோ ஆர்பிஎம்ல இருக்குவா வண்டி செம்மாப்பா அப்படின்வாங்க. பக்கத்தில் அந்த திருட்டு மொழி முழிக்கிறாரு, என்னடா இவனுக்கு இப்படி பார்க்குறானுங்க இப்படி பேசுகிறானுங்கன்னு. கண்டிப்பாக இப்படிலாம் பேசிதான் ஆகணும் மக்களை, எந்த பண்ணுறது. சரி போய் ஆர்பிஎம் ரீட்ஸ் பார்த்துருக்கீங்க, ஆர்பிஎம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சவுண்டு எஃபெக்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க. ஏன்னா அவர் சவுண்ட் முக்கியம், சவுண்ட் பொல்யூஷன் ஆகக்கூடாது இல்லை வெளியே வந்தால் அந்த வெஹிக்கிள் அப்படின்றாங்க. பட் புல்லட்டில் வந்தால் அது சொல்ல முடியாது, பட் ஆனால் நான் சொன்னாலும் கேட்க தெரியாது. ஆகா ஓகே, இன்ஜின் வந்து ஓகே ஆகிடுச்சு, லிஃப்ட் ஆக போகுது. அந்த இன்ஜின் வந்து கீழே போய் இறங்கி வண்டியோட அசம்பிள் ஆக போகுது. ஷாப் இறக்கி முடித்த உடனே பெயிண்ட் ஷாப்புக்கு வந்திருக்கேன். பெயிண்ட் ஷாப் ஸ்டார்டிங்கில் பேசியிருப்பேன், அண்ணன் இவ்வளோ அழகாக வரையிறாருன்னு அதுக்கு தான் காட்ட போகிறாங்க. அண்ணன் கை நடுக்கத்தோடு இல்லாமல் சூப்பர் சூப்பராக வளைவர் நெளிவுலாம் அப்படியே வளைவாரு. ஏன்னா ட்ரெடிஷ்னல் பைக்னா எல்லாருமே கையில் வரைஞ்சால் தான் பிடிக்கும். 100% மேன் பவர் எல்லாமே யூஸ் பண்ணி நான் கையில் தான் எல்லாமே பண்ணுறேன், என்கிட்ட ரோபோட்லாம் எதுவுமே இல்லை, நான் கையில் தான் வரையணும்னு பார்த்தோன்னா அண்ணனை பார்த்தோன்னே எனக்கு செம்ம புரிப்பாகி போச்சு. நானும் ஒரு பைக் வாங்கி ஓட்ட போகிறேன் அண்ணன் கைவண்ணத்தில் வரைந்த பைக் அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பரில் எந்த கம்பெனி இன்னும் ட்ரெடிஷ்னல் பைக் சொல்லிட்டு கையில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் சொல்லணும். நான் சொல்லிட்டேன் இது ராயல் என்ஃபீல்டு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கெத்தாக இருக்குது. ஏன்னா இந்தியனோட மோஸ்ட் ஆஃப் ராயல் என்ஃபீல்டு எல்லாருக்குமே பிடிக்கும். லடாக்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, முன்னாடி சொன்ன மாதிரி லடாக்கில் யூஸ் பண்ணுற முக்கியவாசி பைக்கில் வந்து ராயல் என்ஃபீல்டு பைக் மட்டும்தான் இருக்குது அப்படின்னோடனே. சரி ஓகே, பெயிண்ட் ஷாப்பில் அப்படியே குதிச்சோன்னா பெயிண்ட் ஷாப்பை சுற்றி என்ன இருக்கும்னா ரா மெட்டீரியலாக ஒரு பொருள் வந்து இறங்கணும் ஒன்று, அந்த ரா மெட்டீரியலுக்கு ஒரு பேரை கொடுத்து பவுடர் கட்டிங்னு ஒன்று அனுப்புவாங்க. பவுடர் கட்டிங் கொடுத்தோன்னா பல 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 பலன்னு வராது, மண்ணி அடித்து டம்மாக வரும். டம்மாக வந்தவொன்னே அதை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்டிங்க்கே தனியாக ஒரு மிஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, அதை
அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன், அந்த மிஷின்ஸ்லாம் வந்து ரோபோட்டிக் தான். இதுக்கு மட்டும் என்னடா ரோபோட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும். டம்மாக இருக்குது, டிம்மாக ஆகாமல் நல்லா பளிச்சுன்னு எல்இடி லைட் மாதிரி ஆக்கினா தானே எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு மட்டும்தான் பவுடர் கோட்டிங் அடுத்த லெவல் தான் வந்து மிஷின்ஸில் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுவாங்க. செம்ம சூப்பராக அந்த மிஷின்ஸ்லாம் வந்து ஒரு மனுஷன் எப்படி யூஸ் பண்ணுவானோ அதே லெவலுக்கு தான் அந்த மிஷின்ஸும் அவ்வளோ சென்சிட்டிவாக அந்த பெயிண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணி அடிக்கும் போது செம்ம சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அதையும் ஒரு பார்ட்ஸ்லாம் விட்டுரும் பாருங்க, நம்ம மனுஷனுக்கு தான் உட்காந்து அதில் கன்னை போட்டு சொரு 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 சொருன்னு அடிப்பாங்க. பட் மொத்தம் எத்தனை லெவலில் பெயிண்ட் ஷாப் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பவுடர் கோட்டிங் ரா மெட்டீரியல் அப்படின்ற மாதிரி தாண்டி 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 வந்து ஒரு நாலு ஸ்டெப்பில், அதுக்கப்புறம் தான் ஒரு ஆறாவது ஸ்டெப்பில் இந்த டேங்க் வந்து ஓகேவாய் சூப்பராக வந்து வெயே டூ அசம்பிளியில் வந்து நிற்கும். ஸ்டிகரிங்கில் பார்த்துருக்கும் போது ஸ்டிகரிங் வந்து செம்ம கையிலே தான் போட்டிருக்காரு, அண்ணன் பேடு போட்டு அடிக்கிறார் பார்த்தீங்களா. ஆஹா அண்ணே எனக்கு சொல்லி கொடுங்கண்ணே இந்த கலையை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லித்தர முடியாது, ஏன்னா கம்பெனி உள்ள வேலை செய்கிறவங்கள தான் சொல்லித்தர முடியும். பட் அண்ணனோட டிஷர்ட்டே செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அவர் அதை பேடு வச்சுட்டு ஒட்டிட்டு டக டக டக்குன்னு தேய்கிறாரு. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலை, ஏன்னா கையில் வந்து ஒரு ஒரு லெவல் வந்து பார்த்து தான் செய்ய முடியுமே. இது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஈஸியாக இருக்குவா, நானே ஒட்டுருவேனே அப்படின்னாலும் சத்தியமாக யாராலையுமே முடியாது. ப்ராக்டிஸ் இஸ் மேக் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்ற வார்த்தைக்கு அண்ணனும் உதாரணமாக இருக்கலாம். பட் பெயிண்ட் ஷாப்பில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டேங்க் ஓகே பண்ணி அனுப்பி சின்னதாக ஒரு டேட்டோ ஒரு ஸ்க்ராச் வாங்கினாலும் வந்து டேங்க் வந்து ரிஜெக்ட் ஆகிடும், எஃப்ஆர்டிடி எஃப்ஆர்ஃபிஃப்னு அப்படின்ற மாதிரி ஒரு மெட்டீரியல் எழுத்து அந்த டேங்க்கே வந்து ஸ்க்ராப் பண்ணிடுவாங்களே, ஏன்னா அந்த டேங்க் வந்து ஸ்க்ராச் ஆகிடுச்சு டென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரீமெட்டல் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பெயிண்ட் ஷாப்புக்குள்ளே வந்து ரோபோட்டிக் பெயிண்ட் அப்படின்னு வந்திருக்கு. அண்ணே வணங்கண்ணே அப்படின்னோடனே அவருக்கு சொல்லிட்டு ரோபோட்டிக் பெயிண்ட் அடிச்சுக்கிற பார்த்துட்டே இருப்பீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரோபோட்டிக் பெயிண்ட் சிட்டி ரோபோ அப்படின்ற மாதிரி சூப்பராக அடிச்சுட்டே இருக்கு பார்த்தீங்களா. அண்ணன் கையில் வரைஞ்சிட்டாரு, அதுக்கப்புறம் ரோபோ வந்து பட 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 படன்னு அடித்து தள்ளி தள்ளும் செம்ம சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஏய் என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னோடனே செம்ம சூப்பராக இருக்கும். இந்த ரூம்ஸில் உள்ளே வேலை செய்யறவங்க ரொம்ப கஷ்டம், ஏன்னா வந்து ரோபோட்டிக்ஸ் வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான யூனிஃபார்ம்ஸ்லாம் தருவாங்க அந்த கம்பெனியில். அதெல்லாம் வந்து செம்ம சேஃப்டி எக்யூப்ஸ்லாம் இருக்குது, சேஃப்டிலாம் வந்து செம்ம அந்த கம்பெனியில் 100% சொல்லிக்கவே முடியாதுன்னா ஒரு ஒரு சேஃப்டினா அந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச உடனே விஏ டூ விஏ ஒன் அசம்பிளி நம்ம வண்டியை முழுசாக எப்படி அசம்பிள் பண்ண போகிறாங்க அப்படின்னு கற்றுத்தரதே அந்த இடத்துல மட்டும்தான், வெஹிக்கிளை ஃபுல்லாகவே கையிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் செம்ம கெத்திங்க. இப்போ பார்த்துட்டு ஏரியா வந்து ரோட்ரி ஏரியா, அதில் வந்து நம்ம மோல்டிங் ஏரியா, இன்ஜின்ஸ் அப்புறம் ஃப்ரேம்ஸு எல்லாமே ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணுவாங்க. அது கையிலேயே அடிக்கும் போது எவ்வளோ பெயினாக இருக்கும், ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500 வண்டினா அப்போ 500 வண்டிக்கு அவன் கையில் அடிப்பானா, அப்பா இட்ஸ் மேன் இட்ஸ் நாட் மேன் பவர், இவங்க ஃபுல்லாக சூப்பர் மேன் பவர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சொல்ல தோணுது. ரோட்ரி 4 ரோட்ரி இருக்கும், அப்படியே சுற்றி செகண்ட் ஆஃப் மினிட்ஸில் 42 செகண்ட்ஸில் ஒரு வண்டி இறங்குதுன்னா அப்போ இவ்வளோ சூப்பரான வேலை செய்வாங்க. அயர்ன்மேன் சூப்பர்மேன் அப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க பார்த்துக்கோங்க. சரி ஓகே, அடுத்த ஸ்டேஜ் ஆஃப்ஸில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் இங்கே வேலை செய்கிறதுக்குமே ஒரு தகுதி வேணுமானா கண்டிப்பாக தகுதி வேணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேண்டிடேட்டில் வந்து வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். சரி ஓகே, அடுத்த ஸ்டேஜ் ஆஃப்ல வந்து இன்ஜினை மோல்டிங் பண்ணி முடிச்சோடனே ஃப்ரேமில் வந்து ஏபிஎஸ் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரோல் ஆஃப் ஆனவுடனே ஹெச்எல்சி போடுவாங்க, ஹெட் லேம்ப் அப்படி தான் இருக்கணும்ல வண்டியில். அதை கனெக்ட் பண்ணி முடிச்ச உடனே அடுத்த ரோல் ஆஃப்ல வந்து வண்டி ஏற ஆரம்பிச்சிடும் ரேம்ப்ல, ஐ மீன் ரேம்ப்னா ட்ராக் மாதிரி ஓடிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த ரேம்ப். ரேம்ப் ஏறி முடிச்சோடனே ஃப்ரண்ட் வீல் அசம்பிள் பண்ணுவோம்னா அந்த ரேம்ப்ல ஏறணும்னா ரியர் வீல் அசம்பிள் பண்ணுவாங்க. கேனிஸ்டர் கேனிஸ்டர் கூட அதில் இருக்குது பார்த்தீங்களா, வச்சு பிளாக் கலரில் மென்ஷன் பண்ணிப்பாங்க, அந்த க்ரீன் கலர் ஒரு ஸ்டிக்கர் டீமாக அதான் கேனிஸ்டர் வந்து, அதோட யூசேஜ் வந்து நீங்கள் எனக்கு சொல்லிட்டு வாங்க. அப்புறம் சொரிநாட் கையில் அதுக்கப்புறம் ஒரு கீழே ரெடர், அப்புறம் ஸ்விட்சஸ், BS6 வண்டின்றதால சும்மா அப்டேட் அழகாக வந்துகிட்டே இருக்குது. ஏபிஎஸ்லாம் சூப்பராக சொல்வி முடித்த உடனே ஒயரிங் ஆர்னஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒயரிங் ஆர்னஸ் வந்து சும்மாலாம் கனெக்ட் பண்ண முடியாது, எந்தெந்த கனெக்டில் எந்தெந்த கப்பிள்ஸ் கொடுக்கணும் கரெக்டாக அவங்களால மட்டும்தான் தெரியும். ஏஇஸ் அசோசியேஷன் இன்ஜினியர்ஸ் அவங்களால மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் அங்கே இருக்க ட்ரைனிங் பசங்க சூப்பராக கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப வேகமாக வேலை செய்கிறாங்கன்னா உண்மையிலே அது வேற லெவலில் தான் இருக்கும். சரி ஓகே, அதை தாண்டி கொஞ்சம் நேரத்தில் அந்த என்ன கனெக்ட் ஆகணும் அங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வீல் கனெக்ட் ஆகி முடித்த உடனே அதுலேருந்து ஏபிஎஸ்லாம் கனெக்ட் ஆகி முடித்த உடனே கிளச் இன்ஜினோட பார்ட்ஸ் வாங்குவாங்க. இன்ஜினில் என்னென்னா நியூட்ரல் சுவிட்ச் அது இதுன்னு ஒட்டு லொஸ்க்குன்னு மொத்தமாக போட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. ஒரு மெக்கானிக் பார்த்தீங்கன்னா, தம்பி எனக்கு தெரியண்டா தம்பி அப்படின்னு, உனக்கு என்னடா தெரிய போகுது அப்படின்னு கேட்பீங்க. பட் ஆனால் எனக்கு கொஞ்சமாக தான் தெரியும் மெக்கானிக்கை விட, நீங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஏபிஎஸ்ல வந்து அதுக்கடுத்த ஒரு பக்கம் வரும்போது கொஞ்சம் நேரத்தில் பார்த்து முடித்த உடனே எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆனது, வண்டியோட சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் அசம்பிள் பண்ண ஆரம்பித்தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து BS4 BS6 எல்லாமே ஏற்றி இறக்குவாங்க, எக்ஸ்போர்ட் அங்கே இறக்கிறது மொத்தமே BS4 தான் கேட்டுட்ருக்காங்க. பிஎஸ்சில் வந்து பார்த்தீங்கனாலே BS4 எப்படி இருக்கும் BS6 எப்படி இருக்கும்னு பார்த்து அப்டேட் வெர்ஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து நேரில் சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். பைக் லவர்ஸ்க்குலாம் கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை, வண்டியில் இருக்க எல்லா சைல்டு பார்ட்ஸும் அசம்பிள் பண்ணி முடிச்சோன்னா ஹெச்எல்சி அதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஓகேவா அப்படின்னு பார்த்துருவாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த குரோம் பிளாக் போது பாருங்களேன், ஹெல்மெட்டில் பார்த்தோம்
சொன்னேன் அந்த ரியர் மட் கார்ட் ஸ்டேஜில் பார்த்தா தெரியும். இங்கே கூட சிங்க பெண்கள்லாம் வேலை செஞ்சிட்ருக்காங்க. எனக்கு பார்க்கும்போது சம ஸோ ஹாப்பி கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் மார்வல்ஸ் அவேஞ்சர்ஸ் அவங்களாம் அப்படி பார்க்கும்போது கெத்தாக தான் இருக்குது எனக்கும். வண்டியோட குவாலிட்டி ஒரு ஒரு ஸ்டேஜ் ஆஃப் நாலு ஸ்டேஜுக்கு தள்ளி ஒரு ப்ராசஸ் குவாலிட்டி நிற்பாங்க. ப்ராசஸ் குவாலிட்டி வண்டியோட தரத்தை அழகாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓகே பண்ணுவாங்க. வணக்கண்ணே செல்வண்ணே அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அண்ணன் அங்கே அழகாக பார்த்துட்ருக்காரு. அது டூல் பாக்ஸ் கிட்டு அங்கேருந்து ஒரு பக்கம் டூல் இருக்கும், ஒரு பக்கம் ஒயரிங் ஹார்னஸோட கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதையும் தாண்டி வண்டி பொறுமையாக இறங்குது. டேங்க்கு சீட்டு எல்லாம் போட்டு அசம்பிள் பண்ணி புது வண்டியாக இறங்கி முடித்த உடனே அது ப்ரீ ட்ரையல் ஏரியாவுக்கு போய் முடிஞ்சிடும். ப்ரீ ட்ரையல் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னு வந்தால் வண்டியோட வீல் அலைன்மெண்ட் அழகாக செக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரீ ட்ரையலில் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தால் அதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைனமோ எடுத்துகிட்டு போவாங்க. டைனமோல ஃபுல் ஸ்பீடில் போட்டு டக்கு 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 டக்குன்னு கீரை மாற்றி போட்டு அதுக்கப்புறம் ட்ராக்ல எடுத்துகிட்டு போய் விட்ட உடனே சுருன்னு ஓட வண்டி ஓடி முடிச்சோடனே வண்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பிடிஐ ஏரியாக்குவாங்க. ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் இதை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. நான் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன்னா ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன் மறக்காமல் அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர் ஓகே ஸ்டிக்கர் குவாலிட்டி ஒட்டி ப்ரொடக்ஷன் ஓட ஹெல்ப்போடு இறங்கி முடிச்ச உடனே இந்த வேலை முடிஞ்சிடும். ரியல் ஏரியா வந்தோடனே அந்த வண்டி குவாலிட்டிக்கு அடாப்ட் ஆகிடும். அடாப்ட் ஆனோடனே குவாலிட்டி ஓட்டி ஓட்டி அந்த வண்டி ஓகே அப்படின்னு சொல்கிற உடனே தான் ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டுவாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸான நிறைய நியூஸை நான் உங்களுக்கு சொல்ல வர போகிறேன். எங்கள் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய்.